वंध विनयम् वरुगिன்ற वल्विनयम् கல்தல் என்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். உலகெங்கும் நம்ம நிகழ்ச்சி வந்து பிரசித்தி பெற்றிருக்கு. அதே மாதிரி உலகெங்கும் நிறைய பேர் ஆன்மீக தகவலுக்கு பிரத்யேகமாக அவங்க பார்த்துண்டு, சார் எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு சொன்னால், இப்போ இடையில ஒரு அம்மா அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, ஏன்னா ஃபேமிலிக்கே பார்த்துட்டாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு அப்படின்னா நாங்கள் தான் ஸ்ரீலங்கா சார், நாங்கள் வந்து ஜெர்மனியில் இருந்துட்டுருக்கோம், இங்கே இருந்து உங்கள் நிகழ்ச்சியை நான் யூடியூப்பில் பார்ப்பேன், அதில் பார்த்துட்டு இந்த ஏலக்காய், அதாவது என்னுடைய வாலெட்டில் வந்து ஏலக்காய் வச்சு நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன், என்னுடைய வாலெட்டில் வந்து ஏலக்காய் வச்சு நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன், எனக்கு முந்தி மாதிரிலே இப்போ நிறையா பண வரவுகள் சேர்ந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. பரவாயில்ல சார், பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பேன், எனக்கு முந்தியெல்லாம் கையிலேயே நிற்காது, இப்போ பணம் வரலாம் சேர்ந்துருக்கு, அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், இன்றைக்கி எனக்கு பார்த்துட்டேன். அடுத்தது என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதர சகோதரி, எனக்கு தெரிஞ்சவா எல்லாத்துக்கிட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் எங்கள் சொந்த பந்தா எல்லா இடத்துலையும் இருக்கா, அவளுக்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி சின்ன விஷயம் அது ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது, பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அதில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு இத்தனை பேர்த்த பழக்கப்படுத்துது இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்துருக்கு. நேற்று நான் கேட்ட ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பேர் எந்த கிரகத்துக்கு வரும் அப்படின்னா குரு, குரு பகவானுக்கு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாள், அதுதான் குரு பகவானுடைய பேர். சரி, இன்றைக்கி ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னா, சோமன், அதாவது சோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தின், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பெயர் என்ன? அதாவது சோமம்னாலே பெயர் தான், அது எந்த கிரகத்துக்கு சொல்லுவாள், எந்த கிரகத்துடைய இன்னொரு பெயராக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நான் சொல்கிறேன். இன்றைக்கி உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ஒருத்தர், அவர் வந்து எல்லாரும் ஊரில் இருக்க வரல எதுக்கு மேல் ஆயிக்கலாம், அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தா இவர் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், பெருசாக ஒன்று சாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார், எதையும் உருப்படியாக ஒன்று பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டுருப்பா, சொந்த பந்தங்கள் சொல்லுவாள், என்னுடைய அப்பாவே சொல்லிகிட்டு இருப்பாள். அப்போ அவர் என்ன பண்ணுறார், நான் இப்படி தான் ஏதாவது என்ன எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா, எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கா, இருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி ஆராய்ச்சி பண்ண 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 பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிறைய தீசஸ் கிடச்சிது. எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துட்டேன்னா அவர் கொண்டு போவார், திருப்பி தோல்வி ஆயிடுவார், கொண்டு போவார், திருப்பி தோல்வி ஆயிடுவார். இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் யோசித்து யோசித்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது, ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மருத்துவத்துக்கு தேவையான, அதாவது ஒரு சின்ன முந்தியெல்லாம் பார்த்துட்டோம்னா மேனுவலாக பண்ணக்கூடிய விஷயத்தை அவர் அழகாக எலக்ட்ரானிக் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இது எல்லாருமே வீட்லேயே கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக்கை தான் கண்டுபிடிச்சாலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அத்தனை பேரும் சொன்னாராம், இவருக்கு இந்த எல்லா விஷயமும் தோல்வி, இந்த விஷயமும் தோல்வி ஆடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த விஷயமும் தோல்வி ஆடுன்னு சொன்ன உடனே அவரும் திருப்பி அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறார். அப்படி முயற்சிகள் எடுத்து ஒரு தடவை எக்ஸிபிஷன் நடக்குது, அந்த எக்ஸிபிஷனில் போய் வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறார். அப்படி கலந்து கொள்ளும்போது அந்த எல்லாரும் அந்த எக்ஸிபிஷனில் போட்டிருக்கிற ஸ்டால் அப்படியே ஒரு ரவுண்டு வரார், இவர்கிட்ட பார்க்குறார், ஐயோ உன்னுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குது, இதுக்கு உண்டான ஒரு நபர்களை சந்திப்போம்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டன் வாங்கி அதை அவருக்கு உலக அளவில் பெரிய பட்டங்கள் கொடுத்து அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரே உலகமெங்கும் போற்றக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. அதாவது யாரெல்லாம் நம்மளை தூசிக்கிறாளோ, யாரெல்லாம் நம்மளை வந்து கிண்டல் கேலி பேசுகிறாளோ, அவள் வாய் தானே சொல்லிகிட்டே போட்டோம், ஆனால் நம்ம விடாமுயற்சி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அவமானம் நம்மளுக்கு ஒரு பெரிய படிக்கற்கள், அந்த மாதிரி படிக்கற்களில் ஏறி நம்ம நிச்சயம் வெற்றி கொள்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இப்படி நடந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, இப்போ நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இன்னும் உங்களை குறை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நம்ம மனசில் வச்சுட்டா போதும், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நிறையா பேர் நிறையா விஷயங்களை உங்கள் பின்னாடி பேசினாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா வெற்றி உண்டு. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 23/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 9ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் 2:20 வரை. பின்பு பூசம். இன்றைய திதி த்விதியை வளர்பிறை காலை 11:50 வரை. பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் தனுர் ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். நிறையா பேர் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கெல்லாம் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயும் செவ்வாய் புனர்பூசம் ரெண்டு சேரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்தோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில அலைச்சல்கள் இருக்கும். மனோ அலைச்சல், நிறைய விஷயங்களை சிந்திக்க 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 புது புது விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மத்தியானம் 12லேருந்து 2 தாய், சொத்து, வேலை, திருமணம், அதே மாதிரி பார்த்தோம்னா அன்பானவங்கள்கிட்ட பேசுறது, குழந்தை, இது போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசவே இல்லை. மற்றவங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூஜை புனஸ்காரங்கள், பூஜை புனஸ்காரங்களில் நிறையா விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய ஒன்று ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா காரியங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லி அந்த காரியம் வெற்றி பெற்றவா நிறையா பேர் இருந்துருப்பா. உங்களுக்கும் அந்த மாதிரி வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த தொழில் மூலமாக வெற்றி அடைகிறதுக்கும் இன்னும் பெருசு பண்ணுறதுக்கும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். அதுக்குண்டான பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையை ரொம்ப அழகாக சிந்திப்பேன். யாராவது ஏதாவது உங்களுக்கு தப்பான வழிகளில் சொன்னால் கூட அதை நான் பண்ணவே மாட்டேன், என் மனசுக்கு நேர்மையாக இதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுருப்பேன். 8லேருந்து 10 மணிக்குள்ளே வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவா, இல்லை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு தேடுறவா, இது மாதிரி வேலை வாய்ப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். யாரை வச்சுக்கலாம், யாரை வச்சுக்க வேண்டாம், இவா நமக்கு பின் வேலை பண்ணுறா, இவா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா தோணிகிட்டே இருக்கும். கூடவே இந்த குளிப்பறிப்பை நம்பவே படாது அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்றைய தினத்தில் காலையில் 8லேருந்து 10 மணிக்குள்ளே இடம்பெறக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய தடங்கள் வரும், இத்தனை நாள் நீங்கள் பார்க்காத தடங்களான்னு அதையும் தாண்டி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை படிப்படியாக 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 உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பக்திமயமான தினம் இன்றைய தினம். காலையில் 10லேருந்து 12 மணிக்குள்ள தொழில், வேலை வாய்ப்பு, தடங்கள், திருப்தி, இந்த 4 விஷயத்தை பற்றி கேப்பல் பேசுவேல். நிறையா காரியங்கள் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் இதில் மட்டும் கரெக்டாக இருந்துன்னே லைஃப் நேரத்துக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். சில நேரங்களில் பேச்சு வழக்கில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்துருக்கும். நீங்கள் ஒன்று பேசுவேல், ஆப்போசிட்டாக ஒன்று பேசுவா, நீங்கள் ஒன்று பேசுவேல், இன்னொரு விஷயங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி பேச கொஞ்சம் நேரத்தில் சமாதானங்களில் மாறக்கூடிய வாய்ப்புகள். எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிரச்சனைகளை இன்னொருத்தர்கிட்ட எடுத்து சொல்கிறது, நம்ம பிரச்சனைக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு பேச வைக்கிறது, இதை அறவே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவைன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சட்டுன்னு கோவப்படுது. கோவப்படுறது அறவே தவிர்த்து. காலையிலேருந்து என்னமோ தெரில, டென்ஷனாக இருந்துகிட்டே இருக்குது, ஒரு இரிட்டேஷனாக இருந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்துட்டுலாம் 10லேருந்து 12 மணிக்குள்ளே எல்லாம் மாறிடும். மத்தியானம் 2லேருந்து 4 மணிக்குள்ளே இடம், தொழில், மாற்றம், இந்த 3 விஷயத்தில் காதில் கேட்பேன். மற்றவா பேசுவேன், இல்லை நீங்கள் மற்றவாட்ட பேசுவேன். புதிய பொறுப்புகள்லாம் அரசியலில் இருந்துருக்கவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்கால திட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே சில விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம் வெச்சுக்கோங்களேன் இது ரொம்ப சிரமம் இது பண்ண முடியாது அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா சிரமம்தான் சாதாரணமாக இது தப்பாத்துக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் மனசுல வந்து உடுத்துனா நிச்சயமா அதுல இருந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க 4ல இருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் நிறைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா தந்தையார் செய்த வேலைகள் எடுத்து பண்ணுறது அதே மாதிரி மேல் படிப்பை படிக்கிறது அதே மாதிரி பிரயாணத்தை பற்றிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் நிறைய காரியங்கள்லாம் தடங்களை பற்றி சிந்திச்சுட்டு அது தொட்டே எல்லா விதமான சிந்தனைகளும் சேர்ந்து வரும் அதாவது நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்பல அதுலேயும் தடங்கள் வருமோ அப்படிங்கிற பயங்கள் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டிக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சுருங்க பாசிட்டிவான விஷயங்களை பற்றி சிந்திங்க நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு கன்னிராசி நேயர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுலாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு நிறைய சோதனைகள் தான் வருதுப்பா எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் தடுத்துடுது என்னடா பண்ணுறது இப்படி இருந்துட்டுருக்கேன் நன்னா தான் பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு இப்படி பேசுகிறாள் நன்னா தான் பேசுகிறேன் எல்லோரும் ஒரு சுயநலவாதி தான் இல்லையா நம்ம தான் இன்றைக்கி மற்ற வாழ்க்கை ஓடின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் 12லேருந்து 2 மணிக்குள்ளே திருமண காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் வேலை தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் எதெல்லாம் நெகட்டிவாக தோணுடுதோ அதெல்லாம் பாசிட்டிவாக தோன்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவேன் முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எடுத்த காரியங்கள் வெற்றியாக இருக்குது பிறர் பின்னாடி உங்களை கிண்டலாக பேசின்றதவா பெருமையாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நம்ம இந்த வழியில் தான் வெற்றி கொண்டோம் நம்ம இப்படியே இருந்துடப்படாது பல பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் கிளாஸாக எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அதேமாதிரி ஆன்லைன் கிளாஸஸாக மாற்றுவேன் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ஆன்லைன் பிஸ்னஸாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலத்தில் இதை பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதற்குண்டான செயல்பாடுகள் இருப்பேன் செலவு பண்ணலாமா வேண்டாமா பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற போராட்ட விஷயங்களை வேண்டாங்கிற எண்ணங்கள் தான் நிறையா மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் உங்கள் மனசில் எது பட்டதோ அது கண்டிப்பாக அது நடக்கக்கூடியதாக இருக்கும் கனவுகள் பலிதமாகும் சுப கனவுகள் மன திருப்தியை கொடுக்கும் அசுப கனவுகள் சில நேரங்களில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு பிரத்திங்கரா வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களே கீர்த்தி உண்டு வெற்றி உண்டு பாப்பா ரொம்ப மனசில் நிம்மதியாக போயிடுது 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்துட்டு யார்கிட்ட வேணால் பேசலாம் ஐயோ பேசினாலே பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிடும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவேன் 4 பேர்கிட்ட கேட்டால் அவளும் குழப்பத்தோடு பதில் சொல்லுவாள் என்னப்பா நம்ம தான் இப்படி இருந்துட்டுருக்கோம் அவளும் இப்படி தான் இருந்துட்டுருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் சரி உங்கள் பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருப்பேன் மற்றவா இன்னொரு பிரச்சனையும் சொன்னா பரவாயில்ல என் பிரச்சனை அவளோடது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கம்பேரிஷன் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது தயவு செய்து சில நேரங்களில் சண்டை வரும்போது மற்றவாளை கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை பேசிடாதீங்க அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் இருந்தவோ முடிஞ்சால் 4 பேருக்கு உதவி செஞ்சால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு தனுராசி என்பர்களே பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம் 9லேருந்து 10 மணிக்குள்ள சில விஷயங்களில் யோசித்து பண்ணும்பொழுது கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் சில நேரம் நமக்கு உதவி பண்ணலாம் தான் பண்ணுவோம் அந்த உதவியை உபதிரவம் மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம எடுத்து பேசுவோம் நம்ம டக்குன்னு எல்லா விஷயத்தையும் மனசில் கொட்டுவோம் அது மற்ற வாழ்க்கை இன்சல்ட்டிங்காகவும் மற்ற வாழ்க்கை ரொம்ப சிரமமாகவும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூலம் பூராட நட்சத்திரத்திற்கவா இன்றைக்கி பேசாத இருந்து பக்தியை நல்லா எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிவநாமத்தை சொல்கிறது நாராயணநாமத்தை சொல்கிறது முருகப்பெருமான் நாமம் சொல்கிறது ராமநாமத்தை சொல்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுராசி என்பர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடைய இறைவனின் பிரார்த்தனை கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு மகர ராசி என்பர்களே நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில பேர் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு உதவி செய்யக்கூடாது ரொம்ப நாள் இருந்தால் அவட்ட பேசினா அவளுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கும் பார்த்தல அது நீங்கள் நிறைய விஷயங்கள் மனிதாபிமானத்தோடு நம்ம பண்ணணும் அவளுக்கு பாவம் அவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பணத்தை பற்றியே சில நேரங்களில் பயம் வரும் நம்ம பாட்டு கொடுத்துட்றோம் ஆனால் பணம் சம்பாதிக்க முடியுமா என்ன போகிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் சில பேருக்கு பணம் இல்லைன்னா உடல் உபாதைகள் வரும் பார்த்துருக்கலா அந்த மாதிரி சில நேரம் பயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக பல பேர் பல விஷயங்களை பேசுவா பேசினா பேசிட்டு போட்டுமே வாயிருக்கு பேசுறா அவ பேசிட்டு போறது அவ கருத்து ஆனா நம்ம விஷயம் அது கிடையாது அப்படின ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத உதவிகள் நிறைய பண்ணுவேன் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு कुंभराशि और सब कार्य नम्बर मुड़वेदों अट्ठा अय्यो माटमेल पड़ा अब उठे ना अड़ वे पाक वे वाले पाक पेड़े अतवा वो मनपुड़ा इप्ली और विषयते कूड़ा अड्जस्ट पड़ी माटेक्रेन अड्जस्टमेंट कहीं प्लान पड़ी और विषयते सेटा मतवा माती अब उल्लेंगे मुझा अंमारी इंटर दिन सब विषय अब अदक पाटा नार्मला सर परवाल पटो आना ना इतनी कलंकटे नहीं पाटक उ वाले पड़ूंगो अभी मारे विषय पट पड़ा सब कार्यते नहीं पेसक वायु तिरमण विषय पार्त पार्त कवन मुड़वे नंटे दिन अदृष्टान एण आीपाटान दैव कुलदेव वीपा कामाक्षी अम्बाल वीपा मोह पलन तुम अभुत वीपा मीन राशि सब नेर पाटा पेसी कार्यते साधो अमद कार्यते वाल वायप अच्छी पासिटिव इनकी अमद अंत कार्यते साधान वायपी वरक सियाणम दूर प्रयाणम वेूर प्रयाणम प्रयाण कार्यते उड़न कार्यते साधान वायु पदवी पेर अंदस्त वरक विषयमा ना ऐतपे अब निश्चय पैनदा अभी और एण्तो सेलपे उमोहान पलन को इंटर दिन अदृष्टान एन 3 निर मंजल वीपाटान दैव महाविष्णु वीपा वेटी तरह अभुत वीपा 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்டத்துல நிறைய பேர் கேக்குறதுண்டு சார் எனக்கு இந்த தீராத நோய் இருந்துருக்கு தீராத பிரச்சனை இருந்துருக்கு இது தீருமா அப்படினு கேக்குறவா இருந்துருப்பால்ல சப்போஸ் அவங்க ஜாதக பிரகாரம் அந்த மாதிரி தீரறதுக்குமான அமைப்பு கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த தீரறதுக்குமான அமைப்பு கொண்ட ஜாதகத்துல என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்டத்துல நம்ம பார்க்க போறோம் நிறைய தன்வந்திரி பகவானை வேண்டறவா சாஸ்தா வேண்டறவா உடல்ல தீராத பிரச்சனை இருந்து தீரணும் அப்படினு வேண்டறவாளுக்கு ஜாதகத்திலயும் அதோட அமைப்பு வேணும் இல்லையா அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கறத இன்னைக்கு ஒரு 6வது மந்திரம் ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யோகாதிபே வேஹஸ்தே து நீஷாதிக்ரே சம்யுதே லக்னேஷு பல சம்யுக்தே लग्नेशु बल संयुक्ते योगानाशम वदेत्युदे अब मंत्र अब पातुट्टोम्ना पोदुवा अधिपति लग्नम्नु पोट्टिरुक्कोम अदिलिरुंदु 8आम इडत्तुक्कु उंडान अधिपति 12आम इडत्तिल पोई अमर्न्दु 8आम इडत्तुक्कु उंडान अधिपति 12आम इडम जातक लग्न कट्टत्तिल 12आम इडत्तिल अमर्न्दु अंद 11आम इडत्तिल एदेनुम கிரகங்கள் வந்து நீசம் அதாவது பலமில்லாத கிரகமா போயிடுது அப்படினு சொன்னா ஒரு வியாதி வரும் அந்த வியாதி வந்து சரியாயிடும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது இதுலயும் நிறைய விஷயம் இருக்கு 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 5ஆம் இடத்தில் வந்தா வியாதி வந்து சரியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது வந்து பாத்துட்டேல் அப்படினு சொன்னா பிரத்யேகமாக பெரிய ஆபத்து வர மாதிரி வந்து அது ஒண்ணும் இல்லாம போய்டும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க இல்லையா अय्यो परिया आबत्त डाक्टरे इदु मुडियादुन्नु सोल्लिट्टार आना तप्पिच्चुटा सार इदु एन्न अप्पडिनु पात्ताल्ना लग्नत्तिलिरुंदु अष्टमाधिपति 12आम इडत्तिल उक्कार्ந்து நீஷ கிரகம் கூட இருந்தால் நிச்சயமா அவளுக்கு இந்த சரியாக அவ நல்ல श्रद्धा பக்தியோட இறைவனை வேண்டினால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு அந்த மருந்துகள் அவளுக்கு நல்ல வேலை செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக ஜோதிட சாஸ்திரத்துல இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் சாஸ்திரங்கள் ஜோதிடத்தை நன்னா படிச்ச வாழ்ட்ட கேட்டல்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்க முழுமையான ஜாதகத்துல எப்படி இருக்குங்கறத பாத்துக்கிறது நல்ல பலன்களையும் கொடுக்கும் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்டத்துல ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தீரும் அற்புதமான ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இது இருக்கு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இருந்தால் நோய் வந்தாலும் தீர்ந்துடும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு சரி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியர் ज्योतिष कलारत्न महेश अय्यर मनसकूर एतनो कवले मनसकूर चिन्ह विषय इन पड़ेद कवल पड़ा मुरुगपेरुमान सदाकाल मनस नहीं निश्चय उल मुरुगा वेल मुरुगन करहरोकर नंरी।